விஸ்வஜித் போலா கியான் திவாரி மூணு பேருமே நல்ல நண்பர்கள். டெல்லியில இருக்கிற காலேஜ்ல அவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேய் பிசாசு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க உலகத்துக்கு போக ஆசைப்பட்டாங்க, அவங்க கிட்ட பேச ஆசைப்பட்டாங்க, அந்த உலகத்துல இருந்து பேய்களை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வர ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க மூணு பேரும் காலேஜோட கேன்டீன்ல உட்காந்துக்கிட்டு சோலே சாவல் சாப்பிட்டுக்கிட்டு இதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட ஏதாச்சும் பிளான் இருக்கா? காலேஜுக்கு ஒரு வார லீவு. ஆமாடா, இந்த தடவை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஆமாடா, எனக்கு மனசே இல்லடா. ஆனா எப்போ அம்மா போன் பண்ணாலும் எப்போ வர எப்போ வரன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க எங்க ஊருக்கு வாங்க. இங்க தாத்தா கிட்ட பேய் பிசாசோட நிறைய கதைகள் இருக்கு. பேய் பிசாசு அப்படின்னு சொன்னதும் ரெண்டு நண்பர்களும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கியான் திவாரியோட கிராமத்துக்கு போலான முடிவு பண்ணி அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்டயே பெர்மிஷன் வாங்கினாங்க. அவங்க எல்லாரும் பைக்ல அவனுடைய கிராமத்துக்கு போனாங்க. அவங்க தாத்தா அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தாத்தா கிட்ட எல்லாரும் அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வாங்கப்பா, இது உங்களோட வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் அவனோட தாத்தா மட்டும் இல்ல, உங்க எல்லாரோடைய தாத்தா. நாள் பூரா அவங்க மூணு பேரும் கிராமத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கியான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ஊர்லயே ரொம்ப பயங்கரமான பேய் குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். பூஜனங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த குளத்துல பயங்கரமான ஆன்மக்கள் இருக்கு. ஆனா கியான் இது வரைக்கும் அந்த ஆன்மாக்களை பார்த்தது கூட கிடையாது. மூணு பேரும் அந்த குளத்துக்கு பக்கத்துல போய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஏ கெட்ட ஆன்மா, எங்க நீ இருக்க? விஸ்வஜித், நான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். அட, என்ன பயந்துட்டீங்களா? தைரியம் தான், வெளியே வாங்க. எனக்கு இதுல மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது. பசங்கள இருந்து பெரியவங்களாயிட்டோம், இன்னும் ஒரு ஆன்மாவை கூட நான் பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தண்ணியில ஏதோ மாற்றம் ஏற்பட்டுச்சு. நீல நிறத்துல இருந்த அந்த தண்ணி சிகப்பு நிறத்துல மாறிடுச்சு. அதை பார்த்ததும் அவங்க மூணு பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அட, இந்த தண்ணியோட கலர் சிவப்பா எப்படி மாறிச்சு? கெட்ட ஆன்மா, கெட்ட ஆன்மா வந்துருச்சா என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சிங்கமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப எலியா மாறிட்டாங்க. அப்ப அவங்களுடைய பார்வை பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ஒருத்தங்க மேல போச்சு. அவங்க சிகப்பு துணிய துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க துணிய நினைச்சிருந்ததுனால அதுல இருக்கிற சிகப்பு சாயம் வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்ததும் அவங்க மூணு பேரும் சிரிச்சாங்க. அட, பயந்துட்டீங்களா? பேய் தண்ணிய சிவப்பாக்கல, அந்த ஆண்டி துணி துவைக்கதுல அதனாலதான் ரெட் ஆயிடுச்சு. அவங்க மூணு பேரும் அப்படி பேசுறத அந்த பொண்ணு மறுச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தாத்தா அவங்களுக்காக பெரிய விருந்தே அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாரும் வய நிறைய சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கியான் அவனுடைய தாத்தா கிட்ட பேய் பிசாசை பத்தி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். முதல்ல தாத்தா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு பூதத்தோட பஜார் பத்தி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. பேயோட சந்தையா? பேயோட சந்ததா? இந்த சந்தையில பேய விற்பாங்க. பேய் பிசாச பாட்டில அடிச்சு வச்சு இங்க விற்பாங்க. பெரிய பெரிய பிசாசு, பேய், மோகினி எல்லாம் கல்யாண பொண்ணு மாதிரி இந்த சந்தையில உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தாத்தா, அது யார் வாங்குவாங்க? அப்போ கியானோட தாத்தா சொன்னாரு, பேய்களை வாங்குறது மந்திரவாதிங்க, பேய் ஓட்டுறவங்க, அப்புறம் சில விசித்திரமான மனிதர்கள். எல்லா நேரமும் சில மந்திரவாதிகளால மட்டுமே பேய் பிசாச எல்லாத்தையும் பிடிச்சு வைக்க முடியாது. அதுங்க அவங்களுக்கு கட்டுப்படாம கூட போலாம். மூணு பேரும் தாத்தா சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சந்தை பல ஆண்டுகளா அந்த குளத்தோட கரையில நடக்கும். அதனால அந்த குளத்து பேயோட குளம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தை அமாவாசை 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இங்க நடக்கும். வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மந்திரவாதி இல்லைன்னா சக்தி இருக்கிறவ மட்டும்தான் இந்த சந்தைக்கு வர முடியும். ஒருவேளை சாதாரண மனுஷ போனா கண்டிப்பா அவனுக்கு சாவு நிச்சயம். அடுத்த நாள் தான் அமாவாசை. அந்த மூணு பசங்களும் தாத்தா சொன்னதா மோதோ ஒரு கதை அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதனால எல்லாருக்கும் அன்னைக்கு நைட்டு அங்க போகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. டேய், ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கலாம்ல? எனக்கு தாத்தாவோட பேச்சுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. கொஞ்ச நேரம் வரைக்கும் இவங்க மூணு பேரும் குழப்பத்துல தான் இருந்தாங்க, அங்க போலாமா வேண்டாமான்னு. கடைசியில அவங்க யாருமே தாத்தா கிட்ட சொல்லாமே கிளம்பிட்டாங்க பைக்ல அந்த பஜார பாக்குறதுக்காக. ஆனா தாத்தா முக்கியமா சொன்ன ஒரு விஷயத்த அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த நேரத்துல மந்திரவாதியோட உதவி இல்லாம யாராலையும் அந்த பஜார்க்குள்ள போக முடியாதுன்னு. டேய், உங்க தாத்தா சொன்னாங்க மந்திரவாதி கூட தான் அந்த இடத்துக்கு நாம போயாகணும்னு. அட, நான் இருக்கல்ல, என்னோட பெரியவங்க யார் வேணும் அப்படி சொல்லி அவங்க மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூணு பேரும் அவங்க பைக்ல ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அந்த குளத்துக்கு வந்தப்போ அங்க எதுவுமே இருக்கல. எல்லா இடமும் அமைதியா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் தாத்தாவை திட்டிக்கிட்டு மறுபடியும் திரும்ப வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குளத்துல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. தண்ணி இருந்த இடத்துல இப்ப ஒரு வழி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏதோ ஒண்ணு அவங்கள உள்ளவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அவங்க எல்லாரும் மயங்கி அந்த பக்கமா நடந்து போனாங்க. குளத்துக்குள்ள போனதும் அவங்களுக்கு இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. உள்ள ரொம்ப பெரிய பசாரி இருந்துச்சு. பாரு, நான் சொன்னேன்ல தாத்தாவோட பேச்சுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ஒண்ணுமே இல்லடா, இங்க இங்கதான் இருக்கு அந்த சந்தை. இத பத்தி தான் தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பஜார்ல நிறைய கடைங்க இருந்துச்சு. பாட்டில்ல பேய் பிசாஸ் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல பிசாச செயின்ல கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல பிசாசு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, நிறைய பேய்ங்க உக்காந்துக்கிட்டு ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதுங்களோட கையில மனுஷனோட தலை இருந்துச்சு. அதை அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சில பேர் அதுல இருந்து வழியிற ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடே கேளுங்கடா, வாங்கடா, இங்கிருந்து போயிடலாம். எனக்கு இவங்கள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. அங்க நடந்த அந்த பேய்களோட பஜார பார்த்தது அவங்க மூணு பேருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சது. அப்ப அவங்க கவனிச்சாங்க, அங்க சில மந்திரவாதிகள் பேய்களை ஒரு பாட்டில அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அதை அவங்களுடைய பைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. மந்திரவாதியோ அகரியோ அந்த பேய்களை என்ன பண்ண போறாங்க? இந்த ஒரு கேள்விதான் அவங்க மூணு பேருக்குள்ளயும் வந்துச்சு. இங்கிருந்து போலாம்டா, இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கியான் பார்த்தா அந்த பசார்ல அவங்க தாத்தாவும் இருந்தாரு. அவன் அங்க அவனுடைய தாத்தாவை பார்த்ததும் அங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா தாத்தா அவனை பார்த்துட்டாரு. கையை காட்டி பக்கத்துல வர சொன்னாரு. கியான் அவனுடைய தாத்தா பக்கத்துல போனான். விஸ்வஜித் போலாவோட பார்வை வேற எங்கேயோ இருந்துச்சு. அவங்களால கியானோட தாத்தாவை பார்க்க முடியல. அப்போ கியான் கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, டேய் வாங்கடா, என்ன காப்பாத்துங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போய் பார்க்கும்போது நெருப்பு எரியற ஒரு கிணத்துல கியான் விழுந்துட்டான். அவன் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தான். விஸ்வஜித் போல ரெண்டு பேரும் கிணத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா அவங்களால அவனுக்கு உதவி செய்ய முடியல. கியான் அங்கேயே இறந்து போயிட்டான். நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய நண்பன் இறந்துட்டான். இப்ப நாமளும் செத்துருவோம், நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவனுடைய முகத்தையும் முடியையும் நகத்துல பிடிச்சுக்கிட்டு அவன் கீழே விழுந்து தவிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் தரைய தோண்ட ஆரம்பிச்சான். தரைய தோண்டதும் அந்த பள்ளத்துல இருந்து நிறைய பாம்புங்க வெளியே வர ஆரம்பிச்சது. அத பார்த்ததும் போலா இதோ ஒரு வித்தியாசமான குரல்ல விஸ்வஜித்த பக்கத்துல கூப்பிட்டான். விஸ்வஜித், விஸ்வஜித், இங்க பாரு பாம்பு, எவ்வளவு பாம்பு இருக்குன்னு பாரு. விஸ்வஜித் போலாவ பார்த்தான். அவனுடைய முகம் சிகப்பா மாறி இருந்துச்சு. அவனுடைய குரலும் மாறி இருந்துச்சு. அவன் பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருந்தான். விஸ்வஜித் உன்னிப்பா பார்த்தப்போ அவன் பயந்துட்டான். ஏன்னா போலாவோட உடம்புல இருந்த சின்ன சின்ன பாம்புங்க வெளியே வந்துச்சு. அதுங்க எல்லாமே அவனை அந்த தரைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. விஸ்வஜித், விஸ்வஜித், காப்பாத்துடா, என்ன காப்பாத்துடா, எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா நொடியில அந்த இடம் அமைதியாயிடுச்சு. விஸ்வஜித்துக்கு கியானோட தாத்தா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த மந்திரவாதியோட துணையும் இல்லாம அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு. ஆனா இப்போ விஸ்வஜித் கிட்ட அங்கிருந்து தப்பிக்கவும் வேற எந்த வழியும் இல்ல. அவன் கொஞ்சம் தைரியத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். அன்னைக்கு நைட்ல இருந்து விஸ்வஜித் எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, இப்பவும் அமாவாசை நாள் அன்னைக்கு விஸ்வஜித்தோட குரல் அங்க கேக்குதுன்னு. அவன் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு தொடர்ந்து கத்திக்கிட்டே தான் இருந்தான்.